ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம், சிக்கன் கிரேவி. எல்லாருமே சிக்கன் கிரேவினாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் மல்லி சேர்த்துடலாம். 1-2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 4 இதை வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மணம் வந்துருச்சு, நல்லா வறுத்தாச்சும் கூட. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இதை ஆறட்டும், தாளித்து விட்டுக்கலாம் நம்ம. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகாய், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1-2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இதையும் கலந்துருவோம். மசாலா போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் இதில் சேர்த்துருவோம். தேவையான உப்பு, அடுத்து 2 தக்காளியை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும், அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் வேகும், அந்த மாதிரி வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம், நல்லா வெந்திருக்கு. 1 துளி தண்ணி கூட நம்ம சேர்க்கலை, அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. வெந்துட்டு இனி கொஞ்சம் நேரம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் இதை நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்குமே நல்லா நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இதுலேயே 3/4 சிக்கன் வெந்திருக்கும். நம்ம அடுத்து மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கோம்லையே, அதை அரைச்சிட்டு சேர்த்து வேகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம், பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை சிக்கனில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பவுடர் மொத்தத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை கலந்துருவோம். இப்போ மசால் போட்டு கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம், அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். நம்ம கரெக்டாக வெந்து வத்தி வரப்போ இந்த பக்குவத்துக்கு வரணும் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இதை கலந்துருவோம். கரெக்டாக போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், சூப்பரான ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே அதிக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இல்லை இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு இதையும் ஒரு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சப்பாத்திலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கிரேவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இதே போல் சிக்கன் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.